தாப்பாண்டியன் மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு என அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நம்பவே முடியல, மதுரை மாநாட்டில் அப்படி கர்ஜித்த ஒருவர் இவ்வளவு சீக்கிரம் நம்ம விட்டு பிரிவார் நாங்க எதிர்பார்க்கல. அவ்வளவு கர்ஜனையோடு அவ்வளவு ஆளுமையோடு அந்த கூட்டத்தில் அவர் வந்து பேசுறாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிற எங்களை போன்ற இளைஞர்களா இருந்தவர்களுக்கு எல்லாம் அவருடைய பேச்சு எழுத்தெல்லாம் ரொம்ப ஒரு ஈர்ப்பாக இருந்தது. அவரோட நாங்க வந்து நெருங்கி பழகி பேசியிருக்கிறோம், பல கூட்டங்கள்ல கலந்துகிட்டு இருக்கிறோம். அவர் உடலும் உள்ளமும் சற்று தளர்ந்து இருந்த வேளையிலே கூட தன்னுடைய போர்க்குரலை அவர் ஒரு நாளும் குறைத்துக் கொண்டதில்லை. வாழ்க்கை முழுவதும் தன்னை போராளியாகவே அடையாளப்படுத்திக் கொண்டவர். ஒடுக்கப்பட்ட விடுமுறை மக்களுக்காக 24 மணி நேரமும் சிந்தித்தவராக, அதை பற்றியே பேசியவராக, அதற்காகவே வாழ்ந்தவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட ஒரு அற்புதமான மக்கள் தொண்டர் என்று சொன்னால் மிகையாகாது. அடித்தட்ட மக்களுக்காகவே தன்னை தன் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர், மிகப்பெரிய போராடி மறைந்த மரியாதைக்குரிய தாப்பாண்டியன் அவர்கள். எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய கொள்கையை விட்டுக் கொடுக்காதவர், பொது உடைமை இயக்கத்திற்கு தமிழகத்தில் அடையாளத்தை காட்டியவர்கள் ஒருவர். அவ்வளவு ஒரு பொது உடைமைவாதி இன்று நம்மிடையே இல்லை. அவர் இல்லாதது தமிழ்நாடு மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. ஈழத்தமிழர்களின் மீதான அக்கறை, தமிழ்நாட்டு தமிழர்களின் உரிமைகள், இந்திய அளவிலான விளிம்பு நிலை மக்களின் பாதுகாப்பு என்று அவருடைய பார்வை, பரந்த பார்வை, அவருடைய உழைப்பு, மகத்தான உழைப்பு, பொற்போக்கு சிந்தனை தளத்தில், சித்தாந்த தளத்தில் அவருடைய பங்களிப்பு மகத்தானது. அவருடைய நூல்கள் அனைத்தும் அதை பறைசாற்றி கொண்டிருக்கின்றன. அத்தகைய ஒரு பேராளுமையை இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோம். இது கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு நேர்ந்த ஒரு பேரிழப்பு. தமிழகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர் ஐயா தோழர் தா பாண்டியன் அவர்களது மறைவு மிகுந்த வேதனைக்குரிய செய்தி. கடின உழைப்புக்கு எடுத்துக்காட்டாக செயல்பட்டவர், தன்னுடைய மனதில் பட்டதை தைரியமாக வெளிப்படுத்தக்கூடிய தலைவர். மாணவர் காலத்திலிருந்து கம்யூனிஸ்ட் பேரியக்கத்திலே தன்னுடைய இறுதி மூச்சு வரை மக்கள் பணியாற்றியவர்.